மேற்கு வங்க மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு அம்மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள டைமண்ட் ஹார்பர் பகுதிக்கு சென்ற பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா மற்றும் கைலாஷ் விஜய் வர்கியா, திலீப் கோஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் சென்ற வாகனத்தின் மீது நேற்று கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பிஜேபி தலைவர்கள் காயமின்றி தப்பினர். எனினும் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அம்மாநிலத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மேற்கு வங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கார் விரிவான அறிக்கை ஒன்றை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். இதனிடையே மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து விளக்கம் அளிக்க வருமாறு மேற்கு வங்க அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.